Shock Podcast. Shock. இந்த அமானுஷ்யமான கதைகளை பற்றி பேசும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆன்டிட்டி பலரும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்குற கேள்வி தோயோல். இந்த தோயோல் என்று சொல்கிறப்படுற இந்த ஆன்டிட்டி உண்மையா இல்லை கட்டுக்கதையா கற்பனை கதையா இல்லை இந்த பேய் பிசாசு கதைகள் சொல்லும் பொழுது இப்படி ஒரு என்டிட்டி இருந்தால் கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு என்டிட்டியா அப்படின்றது பல பேருடைய கேள்வி. சவுதீஸ் ஏஷியா, தென்கிழக்காசியா இந்த நாடுகள், அதுலேயும் குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, ஃபிலிப்பீன்ஸ், புருனாய், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இந்த தோயோல் என்று சொல்லப்படுற இந்த என்டிட்டி ரொம்பவே பிரபலம். பல வேளைகளில் இந்த என்டிட்டி இருப்பதாகவும் அதனுடைய செயல்பாடுகள் இதை அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பதிவுகள் எல்லாமே கடந்த காலத்திலிருந்தும் தற்போதைய காலத்து வரைக்கும் நிறைய சம்பவங்கள் பதிவு செய்திருக்காங்க. இந்த தோயோல் என்று சொல்லப்படுறது ரொம்பவே அப்பாவியானது, சுட்டித்தனமானது, விளையாட்டுத்தன்மையானது, அறிவாளியும் கூட. தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, ஒரு வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப சின்சியராக வேலை செய்யக்கூடிய ஒரு என்டிட்டி. இந்த என்டிட்டியோட வேலை அது என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்பதெல்லாம் அந்த தோயோல் அப்படின்ற என்டிட்டியை ஏவி விடும் அந்த மாஸ்டர், ஒரு மாந்திரிகவாதியாக கூட இருக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும்னு நினைக்கிற ரொம்ப விசுவாசமான ஒரு என்டிட்டியாக சொல்லப்படுது. இந்த எபிசோடில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். பேய் டைரியோட பாட்காஸ்டை கேட்டு அதில் வரும் இந்த அனுபவங்கள், கதைகள் இதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஒரு தோழி என்னிடம் ஏன் கதையும் கேளு அப்படின்னு சொன்ன ஒரு அனுபவம் தான் இந்த எபிசோட். இந்த கதையை என்னிடம் பகிர்ந்து கொண்ட அந்த தோழி கடந்த காலங்களில் ஒரு ஃபேக்ட்ரியில் சாமானியமான ஒரு வேலையை செய்து கொண்டு தன்னோட மூன்று குழந்தைகளோட கணவனோட ஒரு வீட்டில் சகஜமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் வழக்கம் போல தான், குடும்பம் வளர வளர வருமானமும் வளரணும், அப்படி இல்லைன்னா இன்றைய பொருளாதார நிலையில் பின்தள்ளப்படுவோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன தொழில், ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, அதுவும் குறிப்பாக இந்த கடந்த COVID-19 காலகட்டத்தில் ஏற்பட்ட எம்சியோ, ஆர்எம்சியோ, சிஎம்சியோ காலங்களில் வீட்டில் இருந்து கொண்டே ஒரு வியாபாரம் செய்யணும்னு எடுத்த ஒரு முயற்சி, ஒரு வியாபாரம். இந்த காலத்தில் துணி வகை, உணவு வகை, அழகு சாதன பொருட்கள் இந்த மாதிரியான வியாபாரங்கள் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸாக கொண்டு வரும்பொழுது இன்னும் சுலபமாக வீட்டில் இருந்தபடியே பொருளீட்டும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அழகு சாதனம் மற்றும் அழகு பொருட்கள், துணிமணிகள் இதை சார்ந்த ஒரு வியாபாரத்தை தொடங்கியிருக்காங்க. வீட்டில் இருந்தபடியே ரொம்ப மும்முரமாக தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே நல்ல வியாபாரம் பார்த்து பொருளீட்டி இதில் இன்னும் ஃபுல்லாக ஃபுல் டைமாக இறங்கி வேலை செஞ்சால் இதை ஒரு பெரிய வியாபாரமாக்கி இந்த ஃபேக்ட்ரி வேலையிலேருந்து விலகிடலாம், தானும் ஒரு முதலாளியாக இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டால் ஒரு வர்த்தகராக மாறிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த வியாபாரத்தை மும்முரமாக செஞ்சுருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 2 வருட காலங்களில் சொந்தமாக ஒரு கடையை எடுத்து நடத்தும் அளவிற்கு இவங்களுடைய வியாபாரம் வளர்ந்துருந்திருக்கு. இப்படி தன்னோட வியாபாரம் அதிகப்படியான வாடிக்கையாளர்கள், புது வியாடிக்கையாளர்கள், புது நண்பர்களுடைய ஆதரவு இப்படி வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருந்த வியாபாரம் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் சோர்வடைஞ்சிருக்கு. ஒரு வியாபாரம் சோர்வடையும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு வியாபாரிக்கும் தோன்றும் ஒரு விஷயம் என்னென்னா, புது புது பொருட்களை கொண்டு வந்து புது புது வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது ஒரு வியாபார யுக்தி. அதனால் இவங்க கையில் இருந்த பணம், கடந்த கால வியாபாரத்தில் கிடைத்த லாபங்கள் இதை எல்லாத்தையும் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணி புது புது மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் புது டிசைனில், லேட்டஸ்ட் கலரில், மாடல்ஸில் கொண்டு வந்து அவங்க கடையில் அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. இருந்தாலும் அந்த பழைய ஆதரவும் பழைய வியாபாரத்துடைய வேகமும் கிடைக்கல. வியாபாரம் என்றால் ஒரு கடை, அந்த கடைக்கான மின்சார கட்டணம், மற்ற கட்டணங்கள்லாம் இருக்கும்ல,
இதெல்லாம் அதிகப்படியாக போக போக வியாபாரத்தை பிக்கப் பண்ண முடியாமல் கொஞ்ச நாளைக்கு இந்த வியாபாரத்தை தள்ளி வச்சுட்டு இந்த வியாபாரத்தில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு மீண்டும் ஆன்லைனில் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண பார்த்துருக்காங்க. கடையில் வைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை படம் பிடித்து அதனுடைய விலை, அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், என்ன டிசைன் அப்படின்றதெல்லாம் ஒரு அப்டேட் பண்ணி வீட்டில் இருந்தபடியே மீண்டும் வியாபாரத்தை தொடங்கியிருந்திருக்காங்க. இருந்தாலும் பழைய மாதிரியே வியாபாரம் சூடு பிடிக்கலை. இது என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்த ஒரு விஷயம், வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு சில பொருட்கள், வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கிற கொஞ்சம் லாபம், அந்த லாபத்திலேருந்து ஒதுக்கி வைக்கப்படுற முதலீட்டு பணம், இது எல்லாமே காணா போகிறதா அவங்க உணர்ந்திருக்காங்க. என் தோழியோடைய கணவர் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு உருவம் வருவதும் போவதும், அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் நடமாட்டம் இருப்பதை உணர்ந்து இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மூன்று குழந்தைகளில் ஒரு குழந்தை அவங்களுடைய வீட்டில் இருக்கிற இரண்டாவது அறையிலிருந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ஒரு உருவம் அங்கே நின்று தன்னிடம் கையை அசைப்பது போலவும் பார்த்துருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் அந்த உருவத்தை பார்த்து அவங்க பயந்ததாகவும் அவங்க அனுபவத்தை சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி கணவன் சொல்லும் அனுபவமும் தன்னுடைய இரண்டாவது குழந்தை சொல்லும் அனுபவமும் அதே வேளையில் தங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கிற நஷ்டம், பணவிரயம், பொருள் காணா போனது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் சரியான ஒரு முடிவு, ஏதாவது ஒரு மாந்திரிகத்தை நாடுவோம் அப்படின்னு அவங்க சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காங்க. இந்த சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து எல்லா நேரத்துலேயும் ஆபத்து அமையும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் தெளிவாக யோசிக்கும் பொழுது இந்த சட்டுன்னு எடுக்கிற முடிவு சில வேளைகளில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். அந்த மாதிரி இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், அவர் இந்த மாதிரி என்டிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுற ஆற்றல் உள்ள ஒரு நபர், அவரை பார்த்து சந்திக்கும் பொழுது அவர் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கார். அதாவது எடுத்தோன்னே இது பேய் பிசாசு அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம். சில வேளைகளில் வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி கண்ணாறுனுவாங்க. அதாவது நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து சில பேர் வந்து எப்படி திடீர்னு இப்படி வளர்ந்துட்டாங்க, திடீர்னு எப்படி இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சில பேருடைய அந்த கண்ணாறு நம்மளை தாக்கும் பொழுது சில வேளைகளில் பிரகாசமாக இருக்கிற விளக்கில் தூசி படிஞ்சது போல் சில விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் வீட்டில். இப்படி உதவி தேடி வந்த இவங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிற ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்லப்படுற நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் எப்போதுமே இருக்கிற ஒரு தானியம், இந்த தானியத்தை வீட்டுக்குள்ளே இருக்கிற அதுவும் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் பொருள் பணம் வைக்கிறோமோ அந்த இடங்களில் இந்த தானியங்களை வைக்க சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கார். இப்போ இந்த எபிசோட் கேட்குறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த பச்சை பயிறு எதுக்கு பயன்படுத்தணும், அதோடய பயன்பாடு என்ன, ஏன் வீட்டில் அங்கங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். வழக்கமாகவே இந்த தோயோல் என்று சொல்லப்படுற இந்த என்டிட்டி காசு பணம் பொருட்கள் இது எல்லாத்தையும் திருட சொன்னால் திருடும். அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தோயோல் இருக்கிற வீட்டுக்குள்ளே பணமும் பொருளும் தங்காது. இந்த தோயோல் திடீர்னு எங்கேருந்து வராது, சில வேளைகளில் நம்மளுடைய வளர்ச்சியிலையும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியும் பார்த்து போராமப்படுற சில எதிரிகள் இதை ஏவி விட்டுருவாங்க. இப்படி ஏவி விடப்பட்டுட்டால் நம்ம என்ன தான் உழைச்சாலும் நம்ம வீட்டில் எங்கே காசு வச்சாலும் அது காணா போயிடும். அந்த காலத்திலிருந்தே இந்த தோயோல் அப்படின்னு சொல்கிற என்டிட்டி அதனுடைய நடமாட்டம் வீட்டில் இருக்கா கடையில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த பச்சை பயிரை ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில், அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வாசப்படி ஒவ்வொரு ரூமோட என்ட்ரன்ஸ் இல்லை பணம் வச்சிருக்கிற இடத்துல பக்கத்தில் கொட்டி விட்டுருவாங்க. இந்த தோயோல் வந்து ஒரு அப்பாவித்தனமான குணமுடையது, அதே வேளையில் ரொம்ப விளையாட்டு புத்தி உள்ளது. இந்த தோயோல் என்ன பண்ணுன்னா எங்கே பணம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தேடி வரும்பொழுது இந்த பச்சை பயிரை பார்த்துருச்சுன்னா
அது மேலே ஈர்க்கப்பட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை பயிரோடு விளையாடிக்கிட்டே இருக்கும். தான் எதுக்கு அனுப்பப்பட்டோன்றதை மறந்துட்டு திரும்பவும் யார் அனுப்புனாங்களோ அவங்கக்கிட்டே போயிடும். அப்போ இப்படியே பச்சை பயிரை கொட்டிக்கிட்டே இருந்தால் அந்த தோயல் வந்துட்டு வந்துட்டு போயிடும், பணம் காணா போகாது, ஆனால் வீட்டில் நடமாட்டம் இருக்குமே அப்படின்றது எல்லோருக்கும் வர கேள்வி. அதில் இன்னொரு யுக்தி என்னென்னா, இந்த பச்சை பயிரோடு விளையாடுற அந்த தோயல் அந்த பச்சை பயிர் எல்லாத்தையும் களைச்சிட்டு போயிடும். அப்போ வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் கொட்டி வைக்கப்பட்ட பச்சை பயிர் களைஞ்சிருந்திருந்தால் இது இந்த தோயலுடைய விளையாட்டு, தோயலோட நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. இப்படின்னு நான் சொல்லலை, இது காலகாலமாக நம்பப்படுகின்ற எழுதப்படாத ஒரு நம்பிக்கை. இதை வந்து அவர் என்னுடைய தோழிக்கு அட்வைஸ் பண்ணியிருந்திருக்காரு. அவங்களும் சரி முயற்சி பண்ணி பார்ப்போன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரே இரவில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த குறிப்பிட்ட சில பகுதிகள் வைக்க சொல்லப்பட்டிருந்த இடத்துல எல்லா பச்சை பயிருமே களைக்கப்பட்டிருந்தது. இதை வந்து உறுதி செய்து அதை படம் பிடித்து அந்த குறிப்பிட்ட மாந்திரிகவாதிக்கு அனுப்பிடும் பொழுது அவரே சொல்லிட்டார், உங்கள் வீட்டில் தோயல் இருக்குது, அது யாரும் ஏவி விட்டுருக்காங்க, அதோடய வேலையே நீங்கள் வைக்கிற பணம் பொருள் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது தான். ஆனால் இந்த தோயோலை யார் ஏவி விட்டான்றதை கண்டுபிடிக்கணும். அதே வேளையில் இந்த தோயோலுக்கு இவங்க தான் மாஸ்டர் அப்படின்றது மறந்து போகணும் அப்படின்னா ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு. அவருடைய இந்த மாந்திரிக ஆற்றலால் இந்த தோயோலை கட்டுப்படுத்தி அவரோட கொண்டு போயிட்டதாக இவங்க என்கிட்ட சொன்னாங்க. இப்போ இந்த தோயல் சொல்லப்படுற அந்த என்டிட்டியை கொண்டு போயிட்டா இதற்கப்புறம் நம்மளுடைய பண விரயம், காசு காணா போகிறது இதெல்லாம் இருக்காது. ஆனால் இதற்கு முன்னே காணா போன காசு பணம் எல்லாம் கிடைக்குமான்றது தெரியாது. இந்த தோயலை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்துக்கு பிறகு இன்று அவங்க வீட்டில் வழக்கம் போல் பண வரவு அதிகமாகிடுச்சு. அவங்க வியாபாரம் பழைய மாதிரி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் சந்தோஷமாக இருக்கிற என்னுடைய தோழி இப்போவும் கொஞ்சம் பதட்டமாக பயமாக தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஏவி விடும் அந்த எதிராளி யார் என்பது அவங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அது வியாபாரத்துடைய போட்டியாக இருக்கலாம், நேற்று வரை சக ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க திடீர்னு அந்த வேலையை வேண்டாம், நான் சொந்தமாக தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்ற ஒரு சக தொழிலாளியோட பொறாமையாக கூட இருக்கலாம். இப்படி எந்த காரணம் வைத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு ஏவல் அவங்களுடைய வியாபாரத்தையும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு தொந்தரவு கொடுத்துருக்கு. இந்த எபிசோடில் இதை பற்றி நாங்கள் சொல்வதற்கு என்ன காரணம்னா, எல்லாரையும் பயங்குறுத்தணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய சங்ககால பதிவுகளில் எழுதப்பட்ட விஷயங்கள் தான். நாம் பார்க்கலை, நாம் காது கொடுத்து கேட்கலை அப்படின்றதுக்காக இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு வகையான மூட நம்பிக்கை தான். இது இருக்குன்னு சொல்லி பணத்தை விரயம் செய்வதும் ஒரு மூட நம்பிக்கை தான். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படிப்பட்ட அனுபவங்களும் பல பேருக்கு இருக்குது என்பதை இங்கே பதிவு செய்யும் பொழுது, இதனால் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது உதவியாக போய் சேரலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதோ இல்லை இதை சார்ந்து அமானுஷ்யங்களை ஆராய்ச்சி செய்பவர்களோடு கலந்து பேசும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதோ இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நடக்கும் என்று சொல்லலை, நடக்கும் பொழுது என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும்னு சொல்கிறேன். இது பேய் டைரி சீசன் 4.